பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை எல்லாம் நாம் தெளிவாக விளங்கியிருக்கிறோம். அதில் சில கோட்பாடுகள், கான்செப்ட் என்று சொல்வார்களே, சில கோட்பாடுகள், பல சட்டதிட்டங்கள் இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதில் சிலவற்றை நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கவில்லை என்பதை நாம் இன்றைக்கு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். சில விஷயங்களை நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம், அல்லது பாதியை புரிந்து பாதியை புரிந்து வைக்கவில்லை என்று கூட சொல்லலாம். சில விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம், அதுபோல இன்னொன்றை நாம் புரியாமல் இருக்கிறோம். அப்படி சில விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு ஏகப்பட்ட ஓமைகளை சொல்லலாம். நடைமுறையில் உள்ள ஒரு ஓமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நடைமுறையில் உள்ளது, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கி அதுபோன்று இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. அதே போல உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், என் பெயர் அப்துல் ரஹ்மான், திரு அப்துல் ரஹ்மான் என்று என்னை யாராவது சொன்னால் நம்ம எல்லாருமே என்ன திருன்னு சொல்றீங்க அப்படின்னு முழிப்போம். நான் அப்படி சொல்லி போட்டேன் ஒரு இடத்துல, ஒரு ஹஜரத்தில், திரு ஹஜரத் அவர்கள் சொன்னாலும் எப்படி நீ என்னை திரு என்று சொல்லலாம், நான் என்ன காஃபிரா, இந்துவா, இந்துக்களுக்கு தானே திருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. நான் மார்சால ஓதும்போது நம்ம திரு ஹஜரத்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, அது காஃபிர்னு சொல்லுது, ஜனாப் ஹஜரத் அவர்கள் தான் சொல்லணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதே ஹஜரத்தில் நான் கேட்டது என்னன்னா, திரு குர்ஆன்னு சொல்லாமா, திருநபி சரித்திரம் சொல்லாமா? அப்ப திரு குர்ஆன் என்று சொல்லலாம் என்று விளங்கி இருக்கிறோம், திருநபி சரித்திரம் என்று சொல்லலாம் என்று விளங்கி இருக்கிறோம். திருநபி ரசூலுல்லாஹி திருன்னு போடுறோம், திரு ஹஜரத்னா விளங்கல. ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறோம், அதுபோன்று இன்னொரு விஷயத்தை விளங்கவில்லை. இதுதான் பிரச்சனை. அப்படி எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்கு. சில விஷயத்தை கரெக்டா நம்ம இருக்கத்தான் செய்யறோம், நம்மளை அறியாமல் இன்னொன்றில் விவரம் கெட்டு போய் நாம் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த துறையை எடுத்தாலும் சரி, எந்த துறை, ஆலிம்சாக்கள் துறை, மருத்துவத்துறை, விஞ்ஞானத்துறை, வேற இன்ஜினியரிங், விவசாயத்துறை, எந்த துறையை எடுத்துக்கொள்ளுங்கள், நான்கு விதமாகத்தான் இருப்பார்கள். புத்திசாலி, அதிபுத்திசாலி, முட்டாள், அடிமுட்டாள், இப்படிதான் இருப்பான். இந்த நாலு பேர் தான் இருப்பான் எல்லாத்துலயுமே. புத்திசாலியா இருப்பான் சில பேர், சில பேர் அதிபுத்திசாலியா இருப்பான், பல பேர் முட்டாளா இருப்பான், சில பேர் அடிமுட்டாளா இருப்பான். அது மாதிரிதான் எல்லாத்துலயும். நல்லவன், மிக நல்லவன், கெட்டவன், மிக கெட்டவன், இப்படிதான் நாலும். இங்க இருக்கக்கூடிய எல்லாத்து பங்கு வச்சாலும் அப்படிதான் வருது, நாலுக்குள்ள நிற்கும். இது எல்லா துறைகளிலும் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், நம்ம நாட்டில் கவனிச்சிட்டீங்கன்னா, எவ்வளவு கேவலப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் பின்னால ஒரு 1000 பேர் போறான். நம்ம பார்த்துட்டோம், எவ்வளவு நல்லவன் பின்னாலையும் போறான், கேவலப்பட்டவன் பின்னாலும் போறான், விவரமானவன் பின்னால போறான், முட்டாப்பை பின்னால போறான், எல்லா வகையான மக்களையும் பார்க்கிறோம். அப்ப இதற்கு மத்தியிலே நாம் திருமறை குர்ஆனை விளங்கி செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இஸ்லாமிய கோட்பாடுகளில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஒண்ணு போதும். மனிதன் செய்ய வேண்டியதை செய்வது, பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது. மனிதன் செய்யறதை செஞ்சிடணும், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும், அல்லது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது, மனிதன் செய்ய வேண்டியதை செய்வது. இந்த இரண்டில் ஒன்று இல்லாவிட்டாலும் வெற்றி கிடைக்காது. மனிதன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ஒருத்தன் குழந்தை வேணும்னா கல்யாணம் முடிக்கணும், அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் சாலியான குழந்தையைத்தான் கேட்கணும், அல்லது சாலியான குழந்தையத்தான் யா அல்லான்னு சொல்லணும், கல்யாணம் முடிச்சு மனைவியோட செயல்படணும், நடக்கும். இப்படி தான் எல்லாமே, அப்படி தானே. மனிதன் செய்ய வேண்டியதை செய்வது, பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது. இந்த இரண்டில் ஒன்று இல்லை என்றாலும் தோல்வி நிச்சயம். இதற்கு சேவலாக ரெண்டு போர்க்களத்தை உங்களுக்கு உதாரணத்துமாக சொல்கிறேன். இஸ்லாமிய ஆட்சியில் நபிகள் பெருமானார் கலந்து கொண்ட ரெண்டு போர்க்களங்கள், அந்த ரெண்டு போர்க்களமே இந்த இரண்டுக்கும் உதாரணம், அருமையான உதாரணம். பத்ரு போர்க்களம், சஹாபா பெருமக்கள் மிக குறைவாக இருந்தார்கள், எதிரிகள் 2 மடங்கு அதிகம், 1000 மேல். சஹாபா பெருமக்கள் 400 கீழே, எதிரிகள் 1000 மேல. இவ்வளவு பெருங்கூட்டம் எதிரிகளாக இருக்கக்கூடிய பத்ரு போர்க்களம், அந்த பத்ரு போர்க்களத்தில் மிகப்பெரிய வெற்றி இஸ்லாத்திற்கு கிடைத்தது. என்ன காரணம்? சஹாபாக்கள் செய்ய வேண்டியதை செய்தார்கள், அதாவது களத்தில் இறங்கினார்கள், அதான் செய்ய வேண்டியது. பிறகு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்கள், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று. களத்திலும் இறங்கினார்கள், உதவியும் தேடினார்கள். கம்மியான கூட்டமாக இருந்தாலும் பெரும் வெற்றியை பெற்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தின் கதீரத்தின் பிஇதின்ல்லாஹ். எத்தனையோ பெரும் கூட்டங்களை சின்ன கூட்டங்கள் விரட்டி அடித்திருக்கின்றனங்கிறான். சில நேரத்தில் அப்படி நீங்க பார்க்கலாம், நம்ம 4 பேர் இருப்போம், 10 பேர் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடலாம்,
சில நேரங்களை பார்த்துருக்கல, சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் தோக்கடிச்சு ஓடி போயிடுவோம், பெரிய கூட்டம் ஓடுவோம் ஓடும் தெரிக்க ஓடிடுவான். அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்லலாம், அல்லாஹுடைய உத்தரவோடு பெரிய கூட்டத்தை சிறிய கூட்டம் என்றது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். பத்ருப்போர்க்களம் உதாரணம், களத்தில் இறங்கினார்கள், அல்லாஹ் இடத்தில் கையேந்தினார்கள், இதுதான் பத்ருப்போர்க்களம். அதாவது மனிதன் செய்ய வேண்டியதை செய்தார்கள், பிறகு பாதுகாவல் தேடினார்கள். ஹுனைன் போர்க்களம், மனிதன் செய்ய வேண்டியதை செய்தார்கள், அல்லாஹ் இடத்தில் உதவி தேடவில்லை. ஏன் உதவி தேடவில்லை? சஹாபாக்களுக்கு ஒருவித மமதை ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்களுக்கு இந்த மமதை, ஆணவம், தெனாவட்டு எல்லாருக்குமே நடக்கும், நமக்கு நடக்கும், எல்லோருக்கும் நடக்கும் மமதை ஆணவம் தெனாவட்டுங்கிறோம்ல. இது ஹுனைன் போர்க்களத்தில் நடந்ததுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பார்த்தீர்களா சஹாபாக்களுக்கு மமதை என்று சொல்லிவிட்டார்கள், நான் சொல்லல, குர்ஆன்ல இருக்கு. எப்படி இருக்கு? வயோம ஹுனைன், இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும், ஹுனைன் போர்க்களத்தில் உங்கள் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை தந்ததா இல்லையா அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. ஹுனைன் போர்க்களத்தில் ஒரு மமதை, ஒரு ஆணவம், அந்த ஆணவம் எதனால் ஏற்பட்டது, பின்னால் எவ்வளவு பெரிய கூட்டம் என்ற அகந்தை. கூட்டம் சேர சேர ஒரு தெனாவட்டு வந்துருவீங்களா, ஒரு 50 பேர் என்ன தைரியம் வராது, 500 பேர், 1000 பேர், 5000 பேர், சில்லறை வேலை பார்க்கறான், சல்லி வேலை ஏன் பார்க்கறான், கூட்டங்கள் சேர சேர சல்லி வேலைகள், பஸ்ல நொறுக்கிறது, கல்லை வச்சு அடிக்கிறது, கடைகள் நொறுக்க, எப்ப ஒரு 10 பேர் பணம் செய்வான், செய்ய மாட்டான், போலீஸ் வந்து பின்னி எடுத்துருவான் பயப்படுவானே, ஒரு 500 பேர்னா கூட பயப்படுவான், ஒரு 50 போலீஸ் வந்துருவானே, ஒரு 500,000 பேர் நின்னான்னு எவனும் அடக்க முடியாது, பொழுது அகம்பாவும் ஆணவம் சில்லறைத்தனம் வந்துவிடும். மனிதனுடைய புத்தி அது, கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு அகந்தை ஏற்படத்தான் செய்யும். தனி நபராக இருந்தா பூனை போல போவான், சில பேர் அவன் போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, ஒரு 50,000 பேர் ஊய்மா பாத்திருக்கலாம். இது இந்த தெனாவிட்டு, இது குர்ஆன் இதை சொல்கிறது. உங்களை பெரிய கூட்டம் வேண்டிய எந்த தினம் கழிச்சிட்டீங்க அப்படி கேட்போம்ல, அல்லாவிடத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், அல்லாட துவா கேட்கல, கூட்டம் நம்மள்ட்ட இருக்கு, கூட்டத்தை வைத்து வெற்றி கொள்ளலாம் என்ற அகந்தை உன்னை கெடுத்தது. எவ்வளவு கடுமையான வார்த்தை நீங்க நினைக்கிறீங்க, எவ்வளவு கடுமையா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சத்திய கூட்டமாக இருந்தாலும் ஆணவம் இருந்தால் சத்தியவாதிகளும் அழிவார்கள், இதே இருக்கு சான்று. நீ சத்தியவாதி தான், அந்த சத்தியவாதியாக இருந்தாலும் எவ்வளவு கூட்டத்திலும் சத்தியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்தாலும் அல்லாஹ் இருக்கான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். களத்தில் இறங்கு, அல்லாஹ்விடத்தில் கூட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, யாம வச்சுக்க, அது ரெண்டா பட்சம்தான் கூட்டங்கிறது. முதலில் ஈமான், பிறகு அல்லாஹ்விடத்தில் உதவி, பிறகு களம் இறங்குதல், இதற்கு பிறகு கூட்டம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த ரெண்டு சப்ஜெக்ட் நமக்கு போதுமே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் களத்தில் இறங்க வேண்டும், பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இதை நாம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு கோட்பாடு, அடிப்படை கோட்பாடுகள் இது ஒண்ணு. இந்த பிரச்சனையை இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாப்புல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில் என்ன பெரிய பிரச்சனை எங்க பார்த்தாலும், கொரோனா பற்றிய பயம் இன்னும் நீங்கவில்லை, இன்னும் நீங்கவில்லை, எங்க பார்த்தாலும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். கொரோனா என்று ஒரு நோய் இருக்கிறது என்பது உண்மை, ஆனால் அவன் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. சாதாரணமாக ஒரு தேள் வந்துருச்சு, தேள் வந்தவொடனே நம்ம என்ன செய்வோம், கம்பேடு செருப்படுன்னு சொல்லலாம். யாராவது தேலை பார்த்தோன்னே, ஏ துப்பாக்கி தூக்கு, ஏகே ஃபார்ட்ஸ் ஒன்று கொண்டா, பீரங்க போட்டு அடினா கிறுக்கு பையனா இருந்தோம். அடே தேலை அடிக்கிறதுக்கு இவ்வளோ பயங்கரமாக சொல்லவானடா, எதை அடிப்பதற்கு எதை சொல்ல ஒரு கணக்கு இருக்கு, தேலை பார்த்து பீரங்கியை கொண்டான்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ராணுவத்தை எதுக்கு சொல்லணும்னு தெரியல. இந்த மாதிரி கொரோனா பற்றிய பயங்கரமான பீதியை ஏற்படுத்தி விட்டார்கள், பீதிகளும் பொய்களும். முஸ்லீம்களை காழ்ப்புணர்ச்சியோடு பீலா விட்ட பீலான்னு ஒரு புக்கே போடலாம், பீலான் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தால அவ விட்ட பீலா கொஞ்சம் அதை பேசினா டைம் பத்தாது. எங்க பார்த்தாலும் இந்த அக்கிரமங்கள் உலக தமிழகம் இந்தியா எங்கும் பரவி கிடந்ததை நீங்கள் பார்க்கலாம். இந்த கொரோனா அந்த அளவுக்கு பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லாத ஒன்று, அலட்சியமும் கூடாது, ரெண்டும். அலட்சியம் மனிதன் இருக்க கூடாது, பயந்து பீதியாக வேண்டியதில்லை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது, இஸ்லாம் தலையிடாத ஒன்று இருக்காத, எது பற்றியேனும் ஒரு அடிப்படை ஒரு விஷயம் திருமறை குர்ஆனிலோ ஹதீஸிலோ இருக்கத்தான் செய்யும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதாவது கொரோனா என்பது ஒரு தொற்று நோயா இல்லையான்னு எங்க பார்த்தாலும் ஆர்குமெண்ட், எங்க பார்த்தாலும் தர்க்கம். இதை தெளிவாக புரிந்து கொண்டால் இதில் தர்க்கம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, சிம்பிள், லேசான ஒரு தர்க்கத்தில் முடிஞ்சிடும். எப்படின்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபிகள் பெருமானாற்ற வந்து ஒரு சஹாபி சொல்றாரு, யார சொல்லலாம், ஒட்டகத்திற்கு ஒரு நோய் வந்து விட்டது, ஒட்டகம், ஆடு மாடு கோழிக்குன்னு ஒரு நோய் வரும், இல்லை அது போல ஒட்டக நோய், யார சொல்லலாம், இந்த ஒட்டகையிலிருந்து
அந்த ஒட்டகைக்கு நோய் தொற்றி விட்டது அப்படிங்கிறார். இந்த ஒட்டகையிலிருந்து அந்த ஒட்டகைக்கு நோய் தொற்றி விட்டது. இது ஒரு சஹாபி சொல்றது. ரசூலுல்லாஹ் கரங்க அப்படியா, இந்த ஒட்டகத்திலிருந்து அந்த ஒட்டகத்துக்கு நோய் தொற்றிடுது, அப்ப தொற்று நோய் இருக்குங்கிற அப்படித்தானே, அதானே அதுக்கு அர்த்தம், தொற்று நோய் இருக்கா? சரி, ஆமா. அந்த ஒட்டகைக்கு எங்க இருந்து வந்தது? தன்னாலே வந்தது. அப்ப தொற்று நோய் இல்லை, முரண்படுதா? இது முரண்பாடே கிடையாது, வேறுபாடு. இந்த ஒட்டகைக்கு அந்த ஒட்டகையிலிருந்து நோய் தொற்றியது, அந்த ஒட்டகைக்கு தன்னால் வந்தது, தன்னாலும் வரும் தொற்றியும் வரும். முடிஞ்சு வச்சு சப்ஜெக்ட். இதுல என்ன ஆர்குமெண்ட், பெரிய ஆர்குமெண்ட் இருக்கு? தன்னாலும் நோய் வரும் தொற்றியும் வரும். விஞ்ஞானம் சொல்ற, மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்றான், ஒரு மனிதருக்கு நோயின் வீரியம் கூட இருக்கு, எனக்கு நோயின் வீரியம் கூட இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு, நான் செத்து போயிருவேன், அதான் உண்மை. கொரோனா நோயினுடைய வீரியம் எனக்கு உச்சகட்டமா ஆயிடுச்சு. நோயின் வீரியம் கூடி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நான் சாவேன். சரி, நோயின் வீரியம் கூடவில்லை, நோய் எதிர்ப்பு சக்தி கூடிவிட்டது, நோய் மூரையில் போய் படுத்துக்கணும், என்ன ஒண்ணு செய்யாது. ஆனால் என் பக்கத்தில் ஒருவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் ஏன்டென்னு அவன் நோய் போய் அவன் சாவான், நான் பிழைச்சுக்குவேன். இதோ உலகத்தில் நடக்கணை மூலகால ஒரு வருஷமா சொல்றானுங்களே, என் மொத்த விளக்க என்னன்னு சொன்னா இவ்வளவுதான். இதத்தம் போட்டு சொல்ல தெரியாம மருத்துவர் சொல்லி சாவுறான், மேட்ரு இவ்வளவுதான். ஒருவனுக்கு நோயின் வீரியம் கூடுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது, நோய் அவனை கொன்றுவிடும். ஒருவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது, நோயின் வீரியம் குறைகிறது, அவனே அந்த நோய் ஒன்றும் செய்யாது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதைத்தான் இந்த கொரோனா பத்தி நம்ம குழப்பிக்க வேண்டியது இல்லை. இப்ப பாருங்க, குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, இது எவ்வளவு பெரிய பஞ்சிங்கான வசனம் இது. ஏன் இந்த வசனம் அவரவருக்கு உள்ளத்துல வரல? அடிக்கடி கேட்பதால் ஒரு வசனத்தின் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியல. பல முறை கேட்டு விட்டால் திருமறை குர்ஆனோட வேகம் குறைந்து விடுமா என்ன, நான் கேட்கிறேன். லட்ச முறை கேட்டாலும் அதன் எஃபெக்ட் எஃபெக்ட் தான். இந்த வசனத்தை பாருங்க, குல் நபியே நீர் கூறும், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் என்னை டச் பண்ணும், இல்லை என்றால் டச் பண்ணாது. இதுக்கு அர்த்தம் என்ன, எப்படி நம்பணும் இதை? அல்லாஹ் எனக்கு கொரோனா நோய் வர வேண்டும் என்று நாடிவிட்டால் ஆயிரக்கணக்கான வெண்டிலேட்டர்கள் இருந்தாலும் என்னை எவரும் காப்பாற்ற முடியாது என்பது உண்மை. பார்க்கிற உலகத்தில் டாக்டர்கள் கொரோனாவை சாவுறான, துப்புரவு தொழிலாளி ட்ரெஸ் எல்லாம் அழிட்டு அவன் சாவலையே, உலகத்தில் நம்ம பார்க்கிறோமே. குழம்பிக் கொள்ள வேண்டியதில்லை இஸ்லாமிய பார்வையில், நொந்து போய் விடாதீர்கள், பயந்து பீதியாகி விடாதீர்கள். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு விட்டால் நம்ம கண்ணுக்கு தெரியலையா, அல்லாஹ் போதுமானவன். கண்ணுக்கு தெரியலடா என்ன, கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாது. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு தேழ் வந்தா கண்ணுக்கு தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நம்ம மேல ஒரு நல்ல பாம்பு ஏறி போகுது, நீங்க முழிச்சு பாக்குறீ, உங்க குழந்தை மேல ஒரு நல்ல பாம்பு அப்படி ஏறி மெதுவா போகுது, நீங்க பதறிவிய, அது அவ்வளவு குழந்தை ஒண்ணு செய்யாது. மேல ஏறி ஒரு தேழு போகுது, என்ன ஆகும்? இதற்காகத்தான் அவுது பிக்கல்மாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் இருக்காதுவா. கவுன்சிலிங்னு கண்டதுக்கெல்லாம் போவாதீங்க, ஒரே பிரச்சனையா இருக்க பொண்டாடி பிரச்சனை தாங்க முடியல. கவுன்சிலிங் ஒரு மண்ணாடி கவுன்சிலிங் கிடையாது, கவுன்சிலிங் கொடுக்க டாக்டரே மெண்டதாய் போய் கிடக்கலாம் சில இடத்துல. கவுன்சிலிங் பிரார்த்தனை போதுமானது, பிரார்த்தனையை விட ஒரு கவுன்சிலிங் தேவையா? ஒரு மன நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ், ஒரு உள்ளத்திற்கு மருந்து. அவுது பிக்கல்மாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், எவ்வளவு அருமையானதுவா. அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அவனால் படைக்கப்பட்ட அனைத்தின் தீங்கை விட்டும், மொத்த பிரார்த்தனை இது. அவனால் படைக்கப்பட்ட வைரஸ் கொரோனா கண்ணுக்கு தெரியாத வைரஸாக இருந்தாலும் சரி, பயங்கரமான விஷஜந்தாக இருந்தாலும் சரி, பூகம்பமாவே இருக்கட்டுமே, பள்ளியில படுத்து கிடக்க பூகம்பம் வந்தா, பூகம்பமாவே இருக்கட்டுமே, அவனால் தானே உருவாக போகுது. அவனால் படைக்கப்பட்ட அனைத்தின் தீங்கு விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல்தே என்று நம்பு, பிரார்த்தனை செய், அல்லாஹ்வை நம்பு. பயமும் நம்பிக்கையும் தான் வாழ்க்கை, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, ஐயுஹும் அக்ரபு வயர்ஜூன ரஹமத்தஹு வயகாபுன அதாபஹு. நபிமார்கள் மறுமையில் நிற்பார்கள், மஹஷர்ல மறுமையில் நிற்கும் பொழுது நபிமார்களுடைய கூப்பாடு எப்படி இருக்கும், ஐயுஹும் அக்ரப், தங்களில் அல்லாவிற்கு நெருக்கமானவர்கள் யார், இப்படி ஒரு கன்ஃபியூஸ் அவர்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, நூஹ் நபி உட்பட, ரசூலுல்லாஹ் உட்பட எல்லா நபிமார்களும் மனதில் ஓடக்கூடிய வசனம் என்ன, ஐயுஹும் அக்ரப், தங்களில் அல்லாவிற்கு நெருக்கமானவர்கள் யார், வயர்ஜூன ரஹ்மத்தஹு வயகாஃபுன அதாபஹு,
அல்லாஹ்வின் அருளை நம்புவார்கள், அவனுடைய தண்டனைக்கு பயப்படுவார்கள். அப்படின்னா என்ன? பயம் கலந்த நம்பிக்கை. பயம் கலந்த நம்பிக்கை இல்லை என்றால் மனிதர் வெற்றி அடைய முடியாது. பயம் கலந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் பிராக்டிக்கல் கிடையாது. எப்படி? இங்க வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயம் கலந்த நம்பிக்கை இருக்கும், தெரிய மாட்டேங்குது. பயம் கலந்த நம்பிக்கை இல்லாம இருக்குமா? யாருக்காது? கண்டிப்பா இருக்கும். உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமான ஒரு ஆபரேஷன், ஹார்ட்ல ஒரு ஓட்டை, ஆஸ்பத்திரி கூட்டு வரைய. நெல்லை மாவட்டத்திலே திறமையான மருத்துவர் யார் அப்படின்னு போறோம். ஆபரேஷன்ல கெட்டிக்கார ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு போறோம். கன்ஃபார்ம் அவன் ஆபரேஷன் பண்ணா சக்சஸ் ஆயிரும். 1000 மூத்தா போயிரும்னா அந்த பயம் இருக்கும். அந்த ஒண்ணு நம்ம பிள்ளையா இருந்தாலும் இருக்குமோ, பீதி ஆயிரும். 1000 சக்சஸ் இல்லாம ஆயிரும்ல, தோல்வி ஆயிரும்ல. பிள்ளைய கொண்டு விட்டாச்சு, திறமையான டாக்டர் களத்துல இறங்கியாச்சு, டாக்டர்கிட்ட விட்டாச்சு, 1,00,000 பணம் கட்டியாச்சு. புள்ள மூத்தா போயிட்டா மறுக்க மாட்டா, ஏத்துக்கிற வழியில ஏதாவது சைன் வேறு பண்ணணும். சாவுக்கு நீங்கள் காரணம் அல்ல, டாக்டர் காரணம் அல்ல, இயற்கையன் சைன் பண்ணணும். இத்தனை சைன் பண்ணியாச்சு, புள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான பயம், பீதி. ஆனால் ஒரு நம்பிக்கை, திறமையான டாக்டர், அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கான், வருதா? பயம் கலந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. பயம் கலந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஒரு கருணாக வந்துருச்சு, உடனே ஒரு கம்ப பயங்கரமா தூக்குறிய, அடிச்சிடலாங்கன்னு நம்பிக்கை, ரெண்டு கலந்து கிடக்கும். நம்மளை கொத்தி தள்ளிடுங்கிற பயம் இருக்கும், அடிச்சிடலான்னு நம்பி. இதுதானே, இதைத்தான் குரான் சொல்லுது. குரான் சொல்ல என்ன பிராக்டிக்கலை தான் திரும்ப குரான் பேசுகிறது. நடைமுறையில் என்ன உண்ட, என்ன இருக்கு? நீ ஏன் இவ்வளவு குழம்பிக்கிற? இப்பெல்லாம் இருக்குதானே செய்யற? சில இதுல ஒத்துக்கிற, சில இதுல ஒத்துக்க மாட்டேங்க, சில இதுல ஏத்துக்கிறீங்கதானே மேட்ரு. எல்லாமே அப்படித்தானே. பயணத்துல செல்லும் பொழுது, தூங்கும் பொழுது, வெளியே போகும் பொழுது, மழை பெய்யும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, பயம் கலந்த நம்பிக்கை, யாரெல்லாம் நீ என்னை காப்பாற்று, நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், முதலில் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அந்நோய் என்னை தொட்டுவிடக் கூடாது என்று கவனமாக இருக்க வேண்டும். என்ன கவனமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தான் வரும். அல்லாஹ் நோய் வர வேண்டும் நாடி விட்டால் எவ்வளவு கவனமா இருந்தாலும் நடக்காது. இது கடைசி எல்லை. அதைத்தான் யுசிபனா இல்லாமா கத்தபல்லாங்கிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையாக்கி விட்டார்கள், அருமையான ஒரு பிரார்த்தனை. இந்த துஆவை பற்றிய ஒரு உச்சகட்ட விளக்கம் நமக்கு புரியல, சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் மனப்பூர்வமாக அழுது கேட்க வேண்டிய பிரார்த்தனை அது. அல்லாஹும் அலா மானி அலிமா அத்தைத்த வலா முஅத்தி அலிமா மனஅத்த. இந்த துஆ கேட்டு வாங்க பார்ப்போம். எந்த பிறகு எவ்வளவு பெரிய இக்கட்டு கூட லேசாயிரும், யாவச்சுக்கிறது எவ்வளவு பெரிய தொல்லை உங்களை ஆட்டி படைக்காது. மிகப்பெரிய அரசியல்வாதி ஒத்துக்கொண்ட வாசகம் இது. ஒரு பெரிய அரசியல்வாதி, உங்களுக்கு பிடித்த வாசகம் என்ன? இறைவா, நீ தந்ததை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ தடுத்ததை தருபவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றான். முஸ்லீம்கள் சொல்றாங்க, சொல்ல இப்படி இந்த கருத்து எனக்கு பிடிக்குதுங்கிறான். என்ன காரணம்? அவன் எலெக்ஷன் நினைக்கிறான், கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்கிறான், லட்சக்கணக்கான கள்ள ஓட்டு வேற போடுறான், ஜெயிக்க முடியாம போகுது. இதுதான் அர்த்தம் தான். அவ்வளவு முயற்சி செய்தும் நடக்காமல் போய்விடும் என்பதை ஒத்துக்கொள்கிறான். ஒரு முஸ்லிமுக்கு இந்த வாசகம் உள்ளத்தில் இல்லை. யோசிச்சு பாருங்க. அல்லாஹும் அலா மானி அலிமா அத்தைத்த வலா மூத்தி அலிமா மனாத்த. யா அல்லாஹ், நீ தந்ததை தடுப்பவன் இல்லை, நீ தடுத்ததை தருபவன் இல்லை. அருமையான வாசகம். நோய்க்கு மட்டும் பொருந்தாது, அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய வாசகம். நோயாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு நல்லதை தந்தால் எவனும் அதை தடுக்க முடியும். எனக்கு வர வேண்டிய ரிஸ்கை மோடி அல்ல, எவ்வளவு பெரிய கொம்மன் வந்தாலும் தடுக்க முடியாது. வர வேண்டிய ரிஸ்கை தடுத்துருவானா? முஸ்லீம்களை ஓச்சிருவானா? எங்களுக்குள்ள ரிஸ்க் இவன்டே இருக்கு, அப்படி யோசிக்கணும். எப்பொழுது எனக்கு ரிஸ்க் கட் ஆகிறதோ அதோடு என் உயிர் கட் ஆக போகிறது என்று பொருள். என் உயிர் போகுது, என் ரிஸ்க் கட் ஆக போகுது. என் ரிஸ்க் கட் ஆகுது, நான் சாவ போறேன், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். எங்க ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் டீ அல்லது தண்ணீர் இருக்குமானால் அது என் உள்ள உடலுக்குள் போகாமல் என் உயிர் பிரியாது. அதுதான் ஈமான்ங்கிறது, அதுதான் ரிஸ்க் பற்றிய நம்பிக்கைங்கிறது. ரிஸ்க்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு ஆழமான வசனங்களை குர்ஆன் பேசிட்டு இருக்குது. மனிதன் நடைமுறைக்குத்தான் எவ்வளவு ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கு. இவன் இன்னும் அந்த யாரபி சலாம் அலைக்கு அஸ்ஸலாமு அலைக்கு போறது சொல்லிட்டாலேயா, எவ்வளவு பெரிய மேட்ரு, எவ்வளவு பெரிய. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்துரா. மனிதனுடைய சைக்காலஜிக்கு அப்படிங்கிற மனதத்துவ நிபுணர்கள் சொல்ல முடியாத விஷயத்தை சொல்லிட்டு இருக்குது. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு கஷ்டத்தையும் சிம்பிளாக சொல்லி முடிக்கக்கூடிய வாசம் இது. ஒரு மனிதன் துக்கப்பட்டாலும் சரி,
அளவு கடந்த மகிழ்ச்சி இருந்தாலும் சரி, அத்தனையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய வாசகங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டும் இல்லை என்றால் மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது, மெண்டல் ஆயிடுவான். இந்த இரண்டு வசனத்தை மனதில் கொண்டு பார்க்கும் பொழுது இன்றைய காலத்தில் கொரோனா நோய் பற்றிய பயத்தை போல ரிஸ்க் பற்றிய பயம் வந்து விட்டது நிறைய பேருக்கு. வருமானம், பிசினஸ் 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த மாதம் வரவேண்டிய வருமானம் வராவிட்டால் கிறுக்கு பிடிச்சிடும். ஒரு வருஷமா அதுதான், பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், ஒரு வருஷமா பிசினஸே இல்லை, இத்தனை கோடி இருக்கிறது என்ற மகிழ்ச்சி இருக்காது. ஒரு வருஷமா பிசினஸ் இல்லையா, அந்த கவலை தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். அவன் 10 பரம்பரைக்கு போதும் அவன்கிட்ட இருக்கிற சொத்து, அவ்வளவு சொத்து இருக்கும், அந்த மகிழ்ச்சி விட்டுருவான். 5-6 மாசமா பிசினஸே இல்லையே, வர வேண்டிய வருமானம் வராத, நம்ம சொத்தையெல்லாம் வித்துதான் திங்கணுமோ, கடைசி நம்மளும் மொசாரா போயிருமோ, இந்த பயம் வந்துடும் மனுஷனுக்கு. ரிஸ்கை பற்றிய பயம், இந்த வசனத்தை நினைத்து பார்த்தால் ரிஸ்கை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை அளந்து விட்டால் எவரும் தடுக்க முடியாது. அதற்கு ஒரு சாம்பிளை நான் சொல்றேன். பறவையியல் நிபுணர்களுக்கான பறவையியல் நிபுணர்கள், இந்த பறவையியல் நிபுணர்கள் என்ன செய்யறானா, உலகத்தில் உள்ள அனைத்து பறவைகளையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு நாட்டிற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து செல்கின்றன. வேடந்தாங்கல், காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் சென்னை பக்கத்தில் இருக்குல்ல, வேடந்தாங்கல், வேடந்தாங்கல் ஏரிக்கு நைஜீரியா நாட்டு நாரைகள் வருகின்றன. நைஜீரியா நாட்டு நாரை, நாரை என்று சொன்னால் ஒரு கொக்கை விட 10-15 மடங்கு பெருசா இருக்கும். 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாடு நைஜீரியா, தென்னாப்பிரிக்கா, அங்க இருக்கு. அங்கிருந்து எங்க வருது, வேடந்தாங்கலுக்கு வருது, வருஷ வருஷம் குறிப்பிட்ட காலத்திற்கு. எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் இந்த பறவை இந்த தேதியில் என் நாட்டிற்கு வந்தது குறித்து ஒரு செம்புத்தாள் அது காலை கட்டி விட்டுறான். அது பற்றிய ஞானம் இருக்கணும். எப்படி 1000 மைலுக்கு அப்பால போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதுல வினோதம் என்ன தெரியுமா, அந்த நாட்டிலிருந்து இங்கு பறந்து வரும் பொழுது பெரும்பாலான இடங்கள் தரை கிடையாது, கடல் மார்க்கமாக வருகின்றன. இடையில் இலை பார்வதற்கு இடம் இல்லை, அப்படி வச்சுக்கிடுங்க. ஒரே அடியாக பறந்து வருகிறது, அது சாத்தியமா கஷ்டம் நம்ம நினைக்கிறோம். அதற்கு ஒரு டெக்னிக்கை கையாளுகிறது பறவைகள். 100 கணக்கான பறவை மொத்தமாக வரும், வரிசையா வராது, வி வடிவில் அப்படியே வரும். முதல்ல ஒன்று வரும், அப்படியே வீயா போயிட்டே இருக்கும், கூம்பு வடிவத்தில் அப்படியே போகும். அந்த பறவைகள் முதல்ல ஒரு பறவை போகும், போகும் பொழுது முதலில் செல்லக்கூடிய பறவை காற்றை கிழித்துக் கொண்டு செல்கின்றன. முதல்ல போறது, முதல்ல காற்றை கிழிச்சாச்சுன்னா இரண்டாவது பறவைக்கு கஷ்டம் இல்லை, அது பின்னால் அப்படியே போயிடும். ஒரு ஆட்டோ போகுதுன்னா முதல் ஆட்டோ தான் காற்றை எதிர்த்துக்கிட்டு போகும், அடுத்தடுத்த ஆட்டோக்கு காற்றை எதிர்க்கணும், ஈஸியாக போயிடும். நம்ம கண் கூட பார்க்கலாம். முதலில் செல்லக்கூடிய பறவைகள் காற்றை கிழித்துக் கொண்டு செல்கின்றன. அப்படி கிழித்துக் கொண்டு செல்லும் பொழுது சில 100 கிலோமீட்டர் சென்ற பிறகு அதற்கு களைப்பு ஏற்படுகிறது. களைப்பு ஏற்பட்டவுடன் ஒரு சிக்னல் கொடுக்குது, நான் களைச்சிட்டேன், அடுத்த பறவை முன்னால வான்னு. அப்படியே வரும்பொழுது இன்னொரு அப்படி முன்னாலும் அது அப்படியே பின்னால வரும், அப்படியே முன்னாலும் இப்படியே 100 கணக்காக மாறி மாறி வரும்பொழுது ஈஸி. சாதாரண பறக்கும் பொழுது அது களைப்பு இல்லை, நடந்து போற மாதிரி. அதுக்கு முதலில் செல்லும் பொழுது களைப்பு. அவன் முதலில் செல்லக்கூடிய பறவை காற்றை கிழித்துக் கொண்டு செல்கின்றன, இரண்டாவது பறவைக்கு சிக்னல் கொடுக்குது, அப்புறம் அது கழிச்சா அதுக்கு ஒரு மூணு, இப்படியே 100 கணக்கான பறவை மாறி 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 1000 கணக்கான மைல்களை சென்று தன் தாய் நாட்டிற்கு சென்று விடுகின்றன. நைஜீரியா நாட்டிலிருந்து வேடந்தாக்களுக்கு வந்து இங்க இருந்து முடிச்சு திருப்பி நைஜீரியாவுக்கு போது தாய் நாட்டிற்கு. தனக்கு ஏற்ற சீதோஷண நிலையும் தனக்கு ஏற்ற உணவும் இந்த வேடந்தாக்கள் இருக்கிறது என்பதை அதற்கு கற்றுக் கொடுத்தவன் யார், எப்படி ரிஸ்க் அளக்கலாம். இவ்வளவு பிரம்மாண்டமா ரிஸ்க் அழைக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் எனக்கு அழைக்க மாட்டானா, நமக்கு அழைக்க மாட்டானா, ஏன் அழட்டி கொண்டு சாக வேண்டும்? கவலைப்படா அக்கா, சும்மா இருக்க சொல்லல, நான் ஏற்கனவே மனிதன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ஒரு சாபி வருகிறார், யார சொல்லல்லா, பைத்துல் மால் சொத்து, கவர்மெண்ட் சொத்து இருக்கல கஜானா, கவர்மெண்ட் சொத்துல எல்லாருக்கும் பங்கு வச்ச பிறகு ஒரே ஒரு சகோதரருக்கு மட்டும் கொடுக்கல, ரசூல வச்சுட்டாங்க. அவர் ஒன்றரை நாள் கழிச்சு வர்றாரு, என் பங்கை எங்கே, என் பங்கை எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்கு அதுல பங்கு உண்டு, டோக்கன் சிஸ்டம் வச்சுக்கல, நம்ம டோக்கன் கொடுத்தா யார் யாருக்கும் வச்சிருப்போம்ல, அந்த பங்கு அப்படியே இருக்கு. என் பங்கை தாருங்கள் யார சொல்லலா,
ரசூல் என்ன செய்யறாங்க, ஹுதுஹா எடுத்துக்க இதுதான் அப்படி சொல்லிட்டு ஒரு கருத்து. லவ்லம் தாத்தியா லாத்தத்துக்க, நீ இதை தேடி வந்து விட்டாய், நீ இதை தேடி வராவிட்டால் இது உன்னை தேடி வரும். சாதாரண ஒரு ஹதீஸ், உனக்கு வர வேண்டியது வரும், நொந்து சாகாத. நடைமுறையில் பார்க்கலாம், பத்து நாள் உழைச்சிருப்பான், ரெண்டு மாசம் உழைச்சிருப்பான், ஒரு பைசா வராது, அப்பாடா வீட்டில் உட்காருவான், நாலு மாசம் சம்பளம் சேர்ந்து வரும். நடக்குது உலகத்தில், நூற்றுக்கணக்கான முயற்சி செய்வோம், அது மனிதன் செய்யறது, ஒரு லாபம் இருக்காது, ஒரு முயற்சியும் செய்ய மாட்டோம், லட்சமா வந்து உழும், நடக்குமே உலகத்தில் நடக்க. நீ வீட்டில் கிடைக்காத போ, முயற்சி பண்ணு, முயற்சி உடன் மறுநாள் கிடைக்கும் நினைக்காத, உடனே கிடைக்கும், காலதாமதமாக கிடைக்கும், சேர்த்து கிடைக்கும். உனக்கு ரிஸ்க் வரக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்து விட்டால் உன் உயிர் போகுதுன்னு அர்த்தம், கவலைப்படாத, அவுட். எப்பொழுது என் ரிஸ்க் எனக்கு குளோஸ் ஆகிறதோ என் உயிரும் குளோஸ் ஆகிவிடும். இந்த வசனம் எவ்வளவு பஞ்சி, இவ்வளவு அருமையான விஷயத்தை சொல்றதை விட்டு போட்டு ஜும்மாக்கள்ல பப்ளிக்கிற மக்கள்கிட்ட இதை மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுன்னா லட்சக்கணக்கான வசனங்கள் இருக்கின்றன, பல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள். இவன் நம்மளை திட்டம் 35 வருஷமா சொல்லியாச்சு, ஷிர்க் பித்அத் அழிவு கழிவுன்னு. இப்பொழுது வருகிறீர்களா பார்ப்போம், எப்போ இன்னைக்கு வர முடியுமா? இந்த அப்துர் ரஹ்மான் பரதேசி அதை வேற சொல்லியிருக்கானா, இவங்க கூமுட்டேங்கிற உலகத்தில் எல்லாரும் பரதேசி தான் வச்சுக்க. மக்காவில் இருந்து அடித்து துரத்தப்பட்டு சஹாபாக்கள் மதினாக்கு போனாங்களே, எல்லா சஹாபியும் பரதேசி, அதாவது வெளியூர்காரங்க அர்த்தம், அவ்வளவு பரதேசினா என்ன, வேற ஒரு காரன். உன் ஊருக்கு நான் வந்தா பரதேசி, என் ஊருக்கு நீ வந்தா பரதேசி, இது கூட புரியாத போயிருவோம். இது ஒரு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வாதமா, பரதேசி பிரதேசி ஒரு வாதமா? நாம் சொல்வது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லது சஹாபாக்கள் காலத்தில் அல்லது நீ தூக்கி வச்சுட்டு ஆடுற மதபு அதுலயாவது போனது இருக்கா சொல்லி தொலை, அதுதான் சப்ஜெக்ட். எந்த மதபை தூக்கி கொண்டு ஆடுகிறீர்களோ அந்த மதபுல இமாம்கள்கிட்ட, இமாம்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளக்கூடிய நீங்களாவது காட்டு. ஷாஃபி இமாம் ஹனபி ஸலாம் அலைஹி சொன்னாரு, இமாம் சாதாரண ஒரு கேள்வி, வணக்க வழிபாட்டுக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்க வேண்டும், வணக்க வழிபாட்டுக்கு நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாதுங்கிறோம். லாஜிக்கான 100 கேள்வி கேட்டாச்சு, இருந்தா கொண்டு வான்னு சொல்லி ஒரே தர்க்கம் அண்ணி வார்களா, நீங்கள் தான் செலவழிக்க வேண்டும், நாங்கள் வர தயார். இது என்னது, இந்த பயலோட்ட பேசி பேசியே நான் வந்து சில நேரங்களில் புத்திசாலிகிட்ட பேசிடலாம், விவரம் கட்டவன்ட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுது, வைதா ஹாத்தபஹமுல் ஜாஹிலுன காலு சலாமா, மூடர்களை பார்த்தால் முட்டாள்களை பார்த்தால் சலாம் அலைக்கு வற்றாண்டு போயிடணுமா, அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எங்க ஊர் ஆலிம்சா ஏன் கூட ஓதுன, ஆதாரம் கேட்கறான், ஆதாரத்தை தூக்கி விட்டார், இருந்தாங்க ஆதாரம் பார்க்கதானே, ஆதாரத்தை கேட்டவுடன் தூக்கி வந்து விடுவீர்களோ, நீங்கள் கேட்கும் நாங்கள் ஆதாரத்தை தூக்கி கொண்டா வருகிறோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்ல தெரியும், இப்படி முடிச்சுட்டு போயிட்டார், விவரங்கள் பேச முடியாது. ஆதாரத்தை பார்ப்போங்கிற ஒரு ஆள்டா நான் சொல்றேன், ஆதாரம் தர்றேன் பாக்குறியா, நீ ஒன்னும் ஆதாரம் தர வேண்டாம், அப்ப நீ ஆதாரத்தை கூட உன்ட்ட தர வேண்டிய அவசியம் இல்லை, ஏதாவது பேச முடியுமா? மூடர்கள் வேற என்ன செய்ய, தர்க்கம் பண்ணி பார்த்தாச்சு, புரிய வச்சு பார்த்தாச்சு, ஆதாரத்தை கொடுத்து பார்த்தாச்சு, சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நீ உடனே எது கெடுத்தாலும் ஆதாரம் கேட்கக்கூடாது, நான் ஒன்று சொல்லுவேன், ஆதாரம் கேட்காதீங்க, இது என்னது, இது அது எப்படி கேட்காம இருக்க முடியும், உடனே ஆதாரம் கேட்பீல, நாலு நாலு எத்தனை கேட்டா எட்டுன்னு சொல்லுவீல, எட்டுன்னு சொல்லணும், இது என்ன கேள்வி இது. இந்த மாதிரியெல்லாம் பல அனுபவம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, மற்றதெல்லாம் இந்த மூடர்களை எல்லாம் விட்டுருவோம், சொல்லும் பதில் சொல்லுவோம், மூடர்களுக்கு பதில் சொல்லலாம், மணிக்கணக்கு பேச இயலாது, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பேர வேண்டியதான், வேற என்ன. நான் அனுபவத்தில் பல பார்த்துருக்கேனே, 1.5 மணி நேரம் மூச்சு கத்த வாதிப்பேன், 1.5 மணி நேரம் அவன்ட்டான், என் கூட ஓதனவன்ட்டான், முத முதல்ல எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி திருப்பி கேட்பான், டேய் வாடா ஓடிடும், இதெல்லாம் நடக்கு, இவ்வளோ பேருக்கு ஏன் சிரிப்பு வருது, உங்கள் அனுபவம் நடக்கிறதுக்கு அப்படி. நான் வந்துட்டான் ஆதாரத்தை காட்டா அப்படின்ட்டுவான், நம்ம போனா ஆதாரத்தை தூக்கிட்டு வந்துட்டாடா, ஓடு ஓடு,
இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காகத்தான் பெருசா இப்ப அதுல கவனம் செலுத்துறதில்லை. திருமறை குரான் ரபிகளுடைய வார்த்தைகளும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பேசிக்காக சொல்கிறது. அதை புரிந்து நாம் புரிந்ததை போல பிற மக்களுக்கு சொல்வதன் மூலமாக இம்மையிலும் வறுமையிலும் அல்லாஹ் கூலி தருவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.